வணக்கம். இலங்கை செய்திக்காக இணைந்திருக்கும் நான் ராகப்பிரியா சிவனேஸ்வரநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பணக்காரர்களின் அதிகாரத்தை உறுதி செய்யும் நிறுவனம் சர்வதேச நாணய நிதியம் வாசுதேவ நாணயக்கார. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு தடையாக சில தமிழ் அரசியல்வாதிகள் செல்வம் அடிகளநாதன். வெறுமனே சொட்டுக்காக போராடும் இனம் நாமல்ல. இரா சாணக்கியன். 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் உரிமை ரணிலுக்கு கிடையாது. சன்ன ஜெயசுமன. இனி விரிவான செய்திகள். வலிகாமம் வடக்கு உயிர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பொதுமக்களின் காணிகளில் ஒரு பகுதி காணிகளை எதிர்வரும் 3ஆம் திகதி யாழ் மாவட்ட செயலகத்தில் கையளிப்பதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வுக்காக வருகை தந்த அதிபர் ரணில் விக்ரமசிங்க வலிவடக்கில் உள்ள தனியார் காணிகளை பகுதி பகுதியாக விடுவிப்பதற்காக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். மேலும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்ததாவது வலிவடக்கில் சுமார் 2300 ஏக்கருக்கு மேற்பட்ட தனியார் காணிகள் பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள நிலையில் அதனொரு பகுதி காணிகளை பாதுகாப்பு தரப்பு இவ்வாறு கையளிக்க உள்ளது. இந்நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் அதிபர் செயலக அதிகாரிகள் மற்றும் மாவட்ட உயர் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலின் பின்னர் உயர் பாதுகாப்பு வலய காணிகள் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் தொடர்பில் அதிபர் செயலக அதிகாரிகள் கள விஜயத்திலும் ஈடுபட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் என்பது பணக்காரர்களின் அதிகாரத்தை உறுதி செய்யும் நிறுவனமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலங்கை போன்ற நாடுகளின் பிரச்சனைகளில் தலையிட்டு பணக்காரர்களுக்கு தேவையான வளங்களை எமது நாட்டிலிருந்து உறிஞ்சுவதற்கு அவர்கள் நிபந்தனைகளை விதிக்கின்றார்கள் எனவும் அதேபோன்று பிரச்சனையின் சுமையை மக்கள் மீது சுமத்துகிறார்கள். மேலும் அவர் தெரிவித்ததாவது மத்திய வங்கி ஆளுநர் கஷ்டமான வேதனையான முடிவுகளை நோக்கிச் செல்ல வேண்டும் என கூறுகிறார். மேலும் அந்த சட்டத்தை மூடுவதற்கான உயர் வகுப்பாரிடமிருந்து வரியை அறவிடுகிறார்கள். உயர் வகுப்பார் வரி செலுத்துவதை தவிக்கிறார்கள். பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீளும் விதம் குறித்து கடன் உரிமையாளர்களுக்கு கூற வேண்டும். அரசுக்கு சொந்தமான சொத்துக்களில் அதிக வருமானத்தை பெறும் விதம் குறித்து சுட்டிக்காட்ட வேண்டும். ஊழியர்களை முகாமைத்துவதற்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும். சுங்க வருமான வரி கலால் வரி திணைக்களங்களை நவீன மாற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அரசு வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நமது நாட்டின் கடன் உரிமையாளர்களின் ஒப்புதலை பெற்று கடனை செலுத்தும் விதம் குறித்து அமைப்பொன்றை உருவாக்கி கடன் செலுத்துதல் தொடர்பாக கலந்துரையாட வேண்டியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நேமல்ஜி புஞ்சிகேவா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதால் அவர்களின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு கோரி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனாதிபதிக்கு கடிதத்தை அனுப்பியுள்ளார். மேலும் தேர்தல் தொடர்பில் அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சரியான சூழலை தேர்தலுக்காக உருவாக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருப்பதால் மேற்படி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் கொடுத்துள்ளமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் நிலவும் ஆசிரிய வெற்றிடங்களை நிரப்பும் நோக்குடன் அரசு சேவையில் உள்ள 20,000 பட்டதாரிகளை ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்வதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இணையதளத்தின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். 2018 தொடக்கம் 2019 மற்றும் 2020 ஆண்டு காலப்பகுதியில் அரசு சேவையில் இணைந்து கொண்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளடங்கலாக பட்டதாரிகளை இலக்காக கொண்டு இந்த நியமனம் வழங்கப்பட உள்ளதாக இது பற்றி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் 40 வயதிற்கு மேற்படாதவர்கள் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். இதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் 10ஆம் திகதி வரை சமர்ப்பிக்கலாம் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்தோ தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருந்து வந்த பிரதிநிதி ஒருவருக்கு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நன்றாக கதை அளித்திருக்கிறார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகளநாதன் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் நீதியமைச்சராக இருக்கும் ஒருவர் அரசியல் கைதிகள் விடுதலை பற்றிய நீதி பொறிமுறைகளை அறியாதவராக இருக்கின்றாரா என்று கேள்வி எழுந்துள்ளது. நேற்றைய அரச ஊடக பத்திரிகையில் இதை கண்டுற்றது வேடிக்கையாக இருந்தது. மேலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு தடையாக ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் மற்ற அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்பட முடியும் என்பதை அரசியல் சாப்பு தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. வழக்கு நிலுவையில் இருப்பவர்கள் மாத்திரம் வழக்கை மீள பெற்ற பின்னர் விடுதலை செய்யப்பட முடியும் என்பதையும் சட்டம் சொல்கின்றது எனவும் தெரிவித்துள்ளார்.
அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு முன்வைக்கப்பட்ட நியாயமான கோரிக்கைக்கு நாட்டின் நீதியமைச்சர் என்ற முறையிலே விஜயதாச ராஜபக்ஷ வழங்கிய பதில் அந்த கோரிக்கையை எள்ளி நகையாடி இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம் எனவும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் மேலும் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை மூடிமறைப்பதை நாங்கள் கவலை கூறு நோக்குகிறோம். அவருடைய இந்த கருத்தானது ஒட்டுமொத்த நாட்டினுடைய நீதி பொறுமுறையின் செயல்பாடு எந்த அளவிற்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வெறுமனே சோற்றுக்காக போராடும் இனம் நாமல்ல என்பதை தமிழரசு கட்சியின் வெற்றியின் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் வெறுமனே சோற்றுக்காக போராடும் இனம் நாமல்ல என்பதை தமிழரசு கட்சியின் வெற்றியின் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிருப்பு தேர்தல் தொகுதியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனநாயக ரீதியில் சர்வதேசத்திற்கும் இந்த பெரும்பான்மை அரசாங்கத்திற்கும் எமது பிரச்சனைகளை எடுத்துக் கூறுவதற்கு இந்த தேர்தல் ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக எமக்கு அமைந்திருக்கின்றது. அரசாங்கம் தேர்தலை பிற்போன நடவடிக்கையில் ஈடுபடுமாக இருந்தால் அது மக்களது ஜனநாயக சுதந்திரத்தில் கை வைக்கும் நிலைப்பாடு. அவ்வாறொரு சந்தர்ப்பம் ஏற்படுமாக இருந்தால் அதற்கும் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு நாம் பின்னிற்க மாட்டோம் எனவும் மேலும் தலைநகரம் கொழும்பிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுதந்திர தின ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இந்த நாட்டிலே எவருக்கும் சுதந்திரம் இல்லை மற்றும் இம்முறை சுதந்திர தினத்தை இந்த நெருக்கடியான சூழலிலும் கொண்டாடி தீர்க்க வேண்டும் என ஜனாதிபதி நிற்கின்றார். ஆட்சியாளர்களின் ஊழல் மோசடி உள்ளிட்ட தவறுகளால் நாட்டு மக்களுக்கு தற்போது பொருளாதார சுதந்திரம் கூட மறுக்கப்பட்டுள்ளது மற்றும் மக்கள் அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாமல் இருக்கின்றன. எனவே நாம் கிழக்கில் கருப்பு சுதந்திர தினத்தை அனுஷ்டிப்பதற்கு தயாராகி வருகின்றோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த முறை சுதந்திர தினத்தில் நாம் நமது பாரிய எதிர்ப்பினை கிழக்கில் வெளிப்படுத்துவதற்கு தயாராகி வருகின்றோம். சர்வதேசத்திற்கும் பெரும்பான்மை சமூகத்திற்கும் தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை எடுத்துக் கூறும் முக்கிய தினமாக பிப்ரவரி 4 தேதி நாம் முன்னெடுக்கவிருக்கின்ற எமது கருப்பு சுதந்திர தின எதிர்ப்பு நாளாக அமைய வேண்டும். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ரணில் விக்ரமசிங்க தேர்தலை இலக்காக கொண்டு மாத்திரமே 13 திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்துள்ளாரே தவிர தமிழ் மக்கள் மீது கொண்ட அக்கறையார் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னை ஜெயசுமன தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்தவர் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை வழங்குவதற்காக 13 அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சென்னை ஜெயசுமன மக்கள் ஆணையற்ற அதிபர் ரணிலுக்கு 13 திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் உரிமை கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் உணவு உண்பதற்கு தவிர்த்துக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்தி பொது தேர்தலுமின்றி அடுத்த அதிபர் தேர்தலுக்கு தயாராவதற்காகவே ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு செயற்பட்டு வருகின்றார். மேலும் இந்த திருத்தம் 1987 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின் ஆட்சி அமைத்துகளின் நிறைவேற்ற அதிகார அதிபர்களில் எவரும் இதில் கை வைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார்.